வெல்கம் டு நிலைகைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்தவேல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோ ப்ராசஸ் மைக்ரோ கண்ட்ரோலில் இருக்கிற இம்பார்ட்டண்டான அந்த ஒன் லீனியர் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும் பார்ப்போம், புரியுதுங்களா? ஏன்னா சாய்ஸ் கொடுத்து அதில் வந்து நாலு கொடுத்து உங்களை குழப்ப விரும்பல. டைரெக்டாகவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன்சரை வந்து கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, 8085 மைக்ரோ ப்ராசஸரை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, 8085 தான் உங்கள் சிலபஸில் இருக்குது. அதனால் என்ன, 8085ஓட மைக்ரோ ப்ராசஸர் எத்தனை பிட் ப்ராசஸர்னு கேட்பாங்க, 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர், ஓகேங்களா? அப்புறமேட்டு டைம் ஃபார் கிளாக் பல்ஸ் எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னா 200 நானோ செகண்ட் எடுத்துக்கும். இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே 8085 நானோ மனசில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது இதில் எத்தனை வந்து 80 பேசிக் ஆப்ரேஷனு, அது மாதிரி 246 அவுட்புட்ஸ் இருக்குது. அடுத்தது ஃப்ளாக், எத்தனை ஃப்ளாக்ஸ் இருக்கும் அப்படின்னா 5 ஃப்ளாக் இருக்கும். நம்ம பேரெல்லாம் சொல்லுவோம், புரியுங்களா? பின்னாடி வர ஒவ்வொரு கேள்விலையும் ஒவ்வொரு இதாக வரும், நான் இப்போ பேரை சொல்கிறேன், ஓகேங்களா? அடுத்தது 16-bit ரிஜிஸ்டர் எதில் இருக்கும் அப்படின்னா, 16-bit ரிஜிஸ்டர் வந்து ஸ்டாக் பாயிண்டர்லையும் ப்ரோக்ராம் கவுண்டர்லையும் இருக்கும். ஸ்டாக் பாயிண்டர்லையும் ப்ரோக்ராம் கவுண்டர்லையும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 16-bit ரிஜிஸ்டர். 8-bit ரிஜிஸ்டர் வரும், அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்டாக் என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட் இன் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டாக ஒர்க் ஆகும். அப்புறமேட்டு இதோட என்னது, மைக்ரோ ப்ராசஸ் ஸ்பீட் டிபெண்ட்ஸ் ஆன் எதை டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஸ்பீடு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, அட்ரஸ் பஸ்ஸோட வித்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது அட்ரஸ் பஸ் அப்படின்றது எவ்வளோ, டேட்டா பஸ் அப்படின்றது எவ்வளோ, ஓகேங்களா? அட்ரஸ் பஸ் அப்படின்றது 18, டேட்டா பஸ் அப்படின்றது 16-bit, இதெல்லாம் பிட்டு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 64K மெமரி லொக்கேஷன் உங்களுக்கு இருக்குது. அட்ரஸோட, அதாவது 8085ஓட அட்ரஸோட மெமரி லொக்கேஷன் எவ்வளோ இருக்கும் டோட்டலாக அப்படின்னா 64K வரையும் உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ட்ரப்ட் எத்தனை இருக்குதுன்னு கேட்பாங்க, 8 சாஃப்ட்வேர் இன்ட்ரப்ட் இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது 11th பார்ப்போம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ ஸ்பீடாக போகிற மாதிரி தான் மாதிரி இருக்கும், ஏன்னா ரிவிஷன் மாதிரி தான், ஏன்னா எக்ஸாம் வந்துருச்சு, ஓகேங்களா? அதுக்கான ரிவிஷன் தான் நம்ம போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நான் மாஸ்கபிள் இன்டரப்ட், நான் மாஸ்கபிள் இன்டரப்ட்டுக்கு RS 4.5 அப்படின்றது ஒரு நான் மாஸ்கபிள் இன்டர். இன்னும் என்னென்ன மாஸ்கபிள் இன்டர் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், புரியுதுங்களா? அடுத்தது RST 7.5 இன்டரப்ட் எக்ஸிக்யூஷன் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் டு மெமரி லொக்கேஷன். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, மெமரி லொக்கேஷன் 003C, ஓகேங்களா? இதெல்லாம் ஃபிக்ஸடான வேல்யூ, இதெல்லாம் ஃபிக்ஸடான வேல்யூ, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது போத் வந்து என்னது, போத் எட்ஜ் சென்சிட்டிவ், இதில் வந்து எது வந்து எட்ஜ் சென்சிட்டிவ்னு ஆகணும், எட்ஜ் ட்ராக் வந்து எட்ஜ் சென்சிட்டிவ் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. 8085 இன்டரப்ட் இருக்குது, அந்த இன்டரப்டில் ட்ராப் அப்படின்றது எட்ஜ் சென்சிட்டிவ், ட்ராப் அப்படின்றது எட்ஜ் சென்சிட்டிவ். அடுத்தது இன்டரப்ட் வெக்டார் அட்ரஸ், ட்ராக்கோட இன்டரப்ட் வெக்டர் அட்ரஸ் என்னவா அப்படின்னா 0024H, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 0024H. அடுத்தது ஸ்டேட்டஸ் இருக்கும்ல, S0S1, அது மெமரி ரீடாக இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, மெமரி ரீடாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே ஒன்று இருக்கணும், இதுவும் ஒன்றா இருக்கணும், இதுவும் ஒன்றா இருக்கும் அப்படின்னா இது மெமரி ரீட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அடுத்தது எக்ஸிக்யூஷன் ஆஃப் ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் காசஸ் தி ஸ்டாக் பாயிண்டர், ஓகேங்களா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா டிக்ரிமெண்ட் பை டூ எக்ஸிக்யூஷன் ஆஃப் RST N இன்ஸ்ட்ரக்ஷன் காசஸ் தி ஸ்டாக் பாயிண்டர் டிக்ரிமெண்ட் பை டூ, ஓகேங்களா? அடுத்து PS ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ப்ரோக்ராம் PSW ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அக்குமுலேட்டர் இருக்கும், ஃப்ளாக் ரிஜிஸ்டர் இருக்கும், அக்குமுலேட்டர் இருக்கும், ஃப்ளாக் ரிஜிஸ்டர் இருக்கும். அடுத்தது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி உங்களுக்கு என்னன்னா ட்ராப், ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு ட்ராப். அதுக்கப்புறமேட்டு வாட் இஸ் தி RST ஆஃப் ட்ராப், வாட் இஸ் தி RST ஆஃப் ட்ராப் என்ன அப்படின்னா RST 4.5, இப்போ தான் இது படிப்பீங்க,
இதை கண்டிப்பாக இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் படிப்பீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வித் ஹார்ட்வேர் இன்டரப்ட், இதில் எது வந்து ஹார்ட்வேர் இன்டரப்ட் அப்படின்னு கேட்குறாங்க, இது ஃபுல்லாகவே ஹார்ட்வேர் இன்டர் தான். ஆர்எஸ்டி 5.5, 6.5, 7.5, INTR, ட்ராப், இது எல்லாமே என்னது ஹார்ட்வேர் இன்டரப்ட். நெக்ஸ்ட்டு லெவல் ட்ரிகர் இன்டரப்ட், லெவல் ட்ரிகர் எட்ஜ் ட்ரிகர்னு இருக்குது. இதில் லெவல் ட்ரிகர் இன்டரப்ட் அப்படின்றது என்னன்னா ஆர்எஸ்டி 6.5 ஆர்எஸ்டி 5.5 உங்களுக்கு என்னது லெவல் ட்ரிகரு. அடுத்தது சிம் அப்படின்னா உங்களுக்கு செட்டு இன்டரப்ட் மாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பர் இன்டரப்டுக்கு என்ன அப்படின்னா ஆர்எஸ்டி 0 ஆரம்பித்து 7, மொத்தம் 8 இருக்கும், ஆர்எஸ்டி 0 ஆரம்பித்து 7 வரையும் இருக்கும். அடுத்தது ரிம் இஸ் யூஸ் டு செக் வெதர் தி இன்டரப்டட் மாஸ்க் ஆர் நாட், இன்டரப்டட் மாஸ்க் ஆர் நாட் ஓகேங்களா. அடுத்தது நான் மாஸ்டபிள் இன்டரப்டுக்கு வந்து ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமேட்டு ஆர்எஸ்டி 3, நம்ம என்னது சாஃப்ட்வேர் இன்டர்ட்டில் ஆர்எஸ்டி 0 7 வரையும் இருக்கும்னு சொல்கிறோமா, அதில் 3 லொக்கேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0018H, இதெல்லாம் ஃபிக்ஸடான வேல்யூ. அப்புறம் செகண்ட் பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டேட்டா டு பி ஆப்ரண்ட் அண்ட் இட்ஸ் கால்டு, இது என்னது ஆப்ரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆப்ரேட்டரில் இருக்கிற ஆப்ரேட்டட் ஓகேங்களா, இங்கே பார்த்தா இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் த டேட்டா டு ஆப்ரேட்டட் ஆன் ஆப்ரண்ட் ஆன் ஆப்ரண்ட் ஓகேங்களா. செகண்ட் பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த டேட்டா டு பி ஆப்ரண்ட் என்னது உங்களுக்கு ஆப்ரண்ட், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா. அதனால் நான் வந்து நிற்கிறேன் ஓகேங்களா, அது தெளிவாக படிக்கணுன்றதுக்காக. அப்புறம் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்கோட், ஆப்கோட் ஆப்ரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆப்கோட் ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட் ஆப்ரண்ட் ஓகேங்களா. 1 byte இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து மூவ் A, B, 2 byte இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எடுத்துக்காட்டு மூவ் இம்மிடியட் பி, அதுக்கப்புறம் என்ன அது டேட்டா 0 5, அடுத்தது எல்இஏ 8 2 5 0 0, இதெல்லாம் என்னது உங்களுக்கு கேட்பாங்க. 1 byte இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன, 2 byte இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன. ஸோ 1 byte இந்த மூவ் கொடுத்துட்டு A, B அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. அடுத்தது ரெண்டு ரிஜிஸ்டருக்குலாம் மூவ் பண்ணுறோம் சிம்பிளாக சொன்னால். அடுத்தது என்னது 2 byte என்ன மூவ் இமிடியட், மூவ் இமிடியட் ஒரு ரிஜிஸ்டரு, மூவ் இமிடியட் டேட்டாவை டேரெக்டாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிஜிஸ்டரில் நம்ம என்ன பண்ணுவோம் எங்கே என்ட்ரு பண்ணுவோம். அடுத்தது எல்டிஏ 2500H ஓகேங்களா, 2500H ஒன்மா ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, பார்த்துக்கோங்க 4 digits வந்துடும். அடுத்தது நெசசரி ஸ்டெப்ஸ் டு கேரி அவுட் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஆப்ரேஷன் ஆஃப் த அக்சஸிங் எய்தர் மெமரி ஆர் IO டிவைஸ் கன்சிடர் மிஷின் சைக்கிள், பார்த்துக்கோங்க மிஷின் சைக்கிள். முன்ன என்ன சொல்லியிருப்போம், மெமரி ரீடுக்கு வந்து என்ன இருக்கணும் சொல்லியிருப்போமா, இங்கேயே இருக்கு. அதே மாதிரி மெமரி ஃபெச்சுக்கு பாருங்க, ரெண்டும் ஒன்று தான், மெமரி ரெண்டும் ஒன்று தான். இங்கே பாருங்கள் S0 S1 ஸ்டேட்டஸ் அட் சொல்லியிருந்து தெரியுங்களா, S0 S1 எப்படி இருக்கணும், 1 0 இருக்கணும். அதே மாதிரி S0 S1 எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபெட்ச்சுக்கு 1 1 இருக்கும், ஃபெட்ச்சுக்கு 1 1 இருக்கும். மேலே ரீடுக்கு சொல்லியிருக்கேன், அதுவும் 1 1 சொல்லி சொல்லியிருப்போம், பார்த்துக்கோங்க. அடுத்தது மெமரி லொக்கேஷன் RST 6.5 என்னது 0034, 5.5 என்னது 0026 ஓகேங்களா, 0026 ஹெச்சி எதை குறிக்குது, ஹெக்ஸாடெசிமல் குறிக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மெமரி, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் இஸ் தட் தி மெமரி இஸ் த டெம்பரரி அண்ட் இஸ் ஸ்டோரேஜ் இஸ் பர்மனண்ட் ஓகேங்களா. டெம்பரவரி ஒன்றும் இல்லை, இந்த கேள்வியில் என்னன்னா டெம்பரவரி பர்மனண்ட் ஓகேங்களா, இந்த ரெண்டு வார்த்தையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் என்ன சொன்னார், மெம்மரின் இன்னொன்று ஸ்டோரேஜ், மெம்மரி அப்படின்றது டெம்பரவரி அப்படின்னு அவர் சொல்கிறாங்க, ஸ்டோரேஜ் அப்படின்றது பர்மனண்ட்டு, ஸ்டோரேஜ் அப்படின்றது பர்மனண்ட்டு. அதுதான் என்ன சொல்கிறாங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெம்மரி அண்ட் ஸ்டோரேஜ். அதில் மெம்மரி அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டுமே ஸ்டோரேஜ் டிவைஸ் தான், மெம்மரியும் ஸ்டோரேஜ் தான், அடுத்தது என்னது ரெண்டுமே ஸ்டோரேஜ் தான் சொல்லுவோம். ஸோ மெம்மரி அப்படின்றது என்னது டெம்பரவரி, ஸ்டோரேஜ் அப்படின்றது பர்மனண்ட்டு ஓகேங்களா. அடுத்தது ரோமு சிபியு ரேமு
எக்ஸ்பென்ஷன் சார்ட் இதெல்லாமே எதில் நம்ம இன்செர்ட் பண்ணுவோம், மதர் போர்டில் இன்செர்ட் பண்ணுவோம், மதர் போர்டில் இன்செர்ட் பண்ணுவோம். அதுதான் இங்கே 4G ரேமு ரோமு சிபியு எக்ஸ்டென்ஷன் கார்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்கே நம்ம இன்செர்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரோமில் இன்செர்ட் பண்ணுவோம். அடுத்தது இந்த லாங்குவேஜ் ஆஃப் த கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் execute, understand, and execute. The language that the computer can be understood at execution of instruction in the computer takes place in ALU, arithmetic logical unit. Okay, next, execution of two or more program by single CPU. அதனால மல்டி ப்ரோக்ராமிங் இதெல்லாம் பேசிக்காக கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் தான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்லைன் மாதிரி நான் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து ஆப்ரேஷன் ஆஃப் த சிஸ்டம் இந்த கனெக்ஷன் ஆஃப் தி சாஃப்ட்வேர் ரொட்டீன்ஸ். ஓகேங்களா. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஓஎஸ் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் ரொட்டீன்ஸ். ஓகேங்களா. த பார்ட் ஆஃப் த மிஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் விச் டெல்ஸ் தி சென்ட்ரல் ப்ராசஸர் ஓகேங்களா வாட் இஸ் டு பி டன் ஆப்ரேட்டிங் கோட் ஓகேங்களா. அதை கம்யூனிகேஷன் பிட்வீன் சிபியு மெமரி அண்ட் என்னது பெரிபரல்ஸ்னா தெரிஞ்சுக்கோங்க. இன்புட் அவுட்புட் டிவைஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரிபரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெரிபரல்ஸ் அப்படின்றது என்னது, அவுட்புட்டு இன்புட்டு எக்ஸ்ட்ரா நம்ம கனெக்ட் பண்ணுறோம்ல, அதுதான் நம்ம பெரிபரல் சொல்லுவோம். அது எதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னா பஸ்ஸு யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ சிபியு மெமரி பெரிபரல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா பஸ்ஸு வேணும். பஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஒரு ஒயிட் ஸ்டிப் ஸ்டிப்பாக போட்டு வச்சுருப்பாங்க, இதெல்லாம் பார்த்துருங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த ஸ்டெப் இது பஸ் முடிஞ்சிச்சு. அடுத்ததுனால ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் யூஸ் டு சால்வ் தி ப்ராப்ளம் அல்காரிதம். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல என்னென்ன இருக்கும்னா கண்ட்ரோல் ஆஃப் ஆல் இன்புட் அவுட்புட் ப்ராசஸிங் இது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல இருக்கும். அடுத்து அட்ரஸ் பஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூனி டைரக்ஷனல். ஸ்டேட்டஸ் அடுத்து ஸ்டேட்டர் ரிஜிஸ்டர் இஸ் கால்டு தி ஃப்ளாக். ஸ்டேட்டர் ரிஜிஸ்டர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளாக்னு சொல்லுவோம். அட்ரஸ் பஸ் ஃப்ளோ இன் யூனி டைரக்ஷனல் யூனி நல்லா வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமேட்டு 8085 பார்த்தீங்க அப்படின்னா 40 பின் இருக்கும். அதுக்கப்புறம் 80 மைக்ரோ ப்ராசஸில் எவ்வளோ சப்ளை வோல்டேஜ் கொடுப்போம் அப்படின்னா 5 வோல்ட் கொடுப்போம். ஓகேங்களா. அட்ரஸ் பஸ் டேட்டா பேட் வந்து மல்டிப்ளெக்ஸ்டு, அட்ரஸ் பஸ்ஸும் ட்ரேசா பஸ்ஸும் என்னது மல்டிப்ளெக்ஸ்டு. ஓகேங்களா. அதே மாதிரி ரேம் வந்து நம்ம என்னென்னு யூஸ் ஸ்டாக்காக யூஸ் பண்ண முடியாதா, முடியாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேம் கேன் பி யூஸ் அஸ் ஏ ஸ்டாக்காக கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஃபிக்சரான வேல்யூமாக நோட் பண்ணி, இந்த மாதிரி வேல்யூ வந்தாலே ஃபிக்சரான வேல்யூவாக இருக்கும், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரோக்ராம் வந்துச்சு அப்படின்னா ஃபிக்சர் வேல்யூவாக இருக்காது. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லையாக வந்துச்சு அப்படின்னா அது என்னவாக இருக்கும், ஃபிக்சரான வேல்யூ. அப்புறமேட்டு எஸ்பி த கண்டென்ட் ஆஃப் த எஸ்பி ஸ்டாக் பாயிண்டர். ஓகேங்களா. ஸ்டாக் பாயிண்டர் ஆர் 100H த கண்டென்ட் ஆஃப் தி பி அண்ட் சி ரிஜிஸ்டர் ஆஃப்டர் தி புஷ். ஓகேங்களா. பி இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0FFF ஆகும். அடுத்தது என்ன 0FFE ஆகவும் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஒன்று இ, ஒன்று வந்து எஃப். அடுத்தது ஸ்டாக் பாயிண்டர் வந்து 2000. ஓகேங்களா. லெட்டர் சி ஸ்டாக் பாயிண்டர் வந்து எவ்வளோ இருக்கு 200H. தென் த ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் டிரான்ஸ்ஃபர் த மெமரி கண்டென்ட் அஸ் இந்த மெமரி கண்டென்ட் எங்கே போகும் அப்படின்னா 2001 அடுத்து 2000 போகும், 2000. ஓகேங்களா. இன்டு தி ஹெச்எல் ரிஜிஸ்டர், இன்டு தி ஹெச்எல் ரிஜிஸ்டர். அடுத்தது கண்டென்ட் சி ரிஜிஸ்டரில் ஒரு கண்டென்ட், த கண்டென்ட் ஆஃப் த சி ரிஜிஸ்டர் ஆஃப்டர் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிசிஆர். டிசிஆருக்கு அப்புறம் என்ன போகும் அப்படின்னா இது அப்படியே என்ன ரிவர்ஸில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது இங்கே பார்க்கணும் இந்த 8085 பேஸ்டு சிஸ்டம் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்புட் அண்ட் இன்புட் அவுட்புட் டிவைஸ் கேன் பி கனெக்டட் யூஸிங் ஐஓ மேப்டு ஐஓ மெத்தட் இஸ் எவ்வளோ. ஐஓ மேப்டு ஐஓவில் இன்புட் அவுட்புட்டை நான் எத்தனை விதமாக கனெக்ட் பண்ணிக்கலாம்னா 512. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் ஆஃப்டர் தி எக்ஸிகூஷன் ஆஃப் சிஎம்ஏ இன்ஸ்டேஷன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் சி அண்ட் கேரி ஃபிளாக் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ஒன்று வந்து செட் ஆகும், ஒன்று ரீசெட் ஆகும் போகும். எது வந்து செட் அப்படின்னா இசட்டும், ரீசெட் ஆக போகிறது கேரியும் போகும். ஓகேங்களா, கேரியும் போகும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது த ரீசெட் கேரி வித்தவுட் தி அஃபெக்டிங் தி அக்கோமடேட்டர் கண்டென்ட் வி ஹாவ் தி யூசி ஓஆர்ஏ ஏ. ஓகே ஓகேங்களா. அடுத்து 59 அம்மா இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, உங்களுக்காக தான் இதை எடுத்து போட்டுட்ருக்கோம். லாஸ்ட் மினிட்ல புதுசாக படிக்கிறவங்களுக்கு புரியாது, கண்டிப்பாக புதுசாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஆல்ரெடி நீங்கள் மைக்ரோ ப்ராசஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். இன்கேஸ் புரியலாம், அந்த கண்டென்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிக்கோங்க, அதை படிச்சுக்கிட்டோம் தெரிஞ்சிருக்கீங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி நெவர் அஃபெக்டட் பை தி ஜீரோ பிளாக். ஓகேங்களா, எந்த இன்ஸ்ட்ரக்ஷனாலும் ஜீரோ பிளாக் அஃபெக்ட் ஆகாத அப்படின்னா டிசிஎக்ஸ் டெக்ஸ் ஆர்பி டிசிஎக்ஸ் ஆர்பி. ஓகேங்களா, அந்த இன்டர்ஃபேஸ் பெரிப்பரல் இன்டர்ஃபேஸ் பெரிப்பரல் யூஸ்டு வித் கீபோர்டு. ஓகேங்களா, 8279. அடுத்தது சேவ் அக்குமுலேட்டர் வேல்யூ ஆன் த ஸ்டாக் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மேபி யூஸ்டு. அதாவது டு சேவ் அக்குமுலேட்டர் வேல்யூ இன் ஸ்டாக் என்ன யூஸ் பண்ணுவோம்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா புஷ் பிஎஸ்டபிள்யூ, புஷ் பிஎஸ்டபிள்யூ. ஓகேங்களா, அடுத்தது எ சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியர் த ப்ளோவர் 4 பிட் ஆஃப் அக்குமுலேட்டர் 8085 இஸ் என்ன, ANIFO ANIFO நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ANIFO த சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியர் தி லோயர் 4 பிட் அக்குமுலேட்டர். அதாவது அக்குமுலேட்டரில் இருக்கிற லோயர் ஆர்டரில் இருக்கிறதுல 4 பிட்டை நான் கிளியர் பண்ணணும்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், ANIFO ANIFO. அடுத்தது இன்டர்ஃபேஸ் டிவைஸ் பா டிஎம்ஏ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர் ஆர் ரெஸ்பெக்ட்லி. டிஎம்ஏ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர், ஸோ ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர் 8 to 5 3. அதே மாதிரி டிஎம்ஏ கண்ட்ரோலர் அப்படின்றது 8 to 5 7. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஃப் தி கண்டென்ட் ஆஃப் த ரிஜிஸ்டர் பி ஆர் கிரேட்டர் தென் த டாப் அக்குமுலேட்டர் த சிஎம்பி பி வில் அஃபெக்டட் கேரி பிளாக் ஜீரோ பிளாக் ரெஸ்பெக்டிவ்லி அட் எ செட்டு ரீசெட்டு. போனதுலேயே நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா, அதுலேயும் செட்டு ரீசெட்டு சொல்லியிருப்போம், இதுலேயும் செட்டு ரீசெட்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணுங்க, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து ஆஃப்டர் தி எக்ஸிகூஷன் ஆஃப் எக்ஸ்ஆர்ஏஏ இன்ஸ்ட்ரக்ஷன் ஜீரோ பிளாக் செட்டு, ஜீரோ பிளாக் செட் ஆகும். ஜீரோ பிளாக் எப்போ செட் ஆகுது, இந்த இடத்துல இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு என்ன அது செட் ஆகும். எப்போ ஆஃப்டர் தி எக்ஸிகூஷன் ஆஃப் எக்ஸ்ஆர்ஏ ஏ இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு இசட் பிளாக் வந்து என்னவாகும் அப்படின்னா செட் ஆகும். அப்புறம் என் பிட் ப்ராசஸரை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் என் பிட் ப்ராசஸ் கவுண்டர் இருக்கும். இங்கே பாருங்களேன், என் பிட் மைக்ரோ ப்ராசஸர் ஹேஸ் ஏ என் பிட் ப்ரோக்ராம் கவுண்டர், எம்பிட் ப்ரோக்ராம் கவுண்டர், எம்பிட் ப்ரோக்ராம் எம்பிட் ப்ராசஸ்னா எம்பிட் ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படிது ஓகேங்களா. அடுத்தது இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஒருவர்கள் புரியும், புரியுதுங்களா, ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஆர்கிடெக்சர் எடுத்துருக்கோம், 8085 என்ன ஆர்கிடெக்சர்னு கேட்பாங்க. ஸோ 8085 என்ன ஆர்கிடெக்சர் அப்படின்னா வான் நியூமர் ஆர்கிடெக்சர். என்ன ஆர்கிடெக்சர் அப்படின்னா வான் நியூமர் ஆர்கிடெக்சர். அது வந்து என்ன அது 16-bit அட்ரஸ் பஸ்ஸு, அடுத்தது என்ன 8-bit டேட்டா பஸ்ஸு. ஓகேங்களா, அடுத்தது இன்னொன்று பார்த்துக்கோங்க, இங்கே என்னென்ன லொக்கேஷனு அட்ரஸ் பஸ் எத்தனை இருக்குது, 16 இருக்குது. அப்போனா மெமரி லொக்கேஷன் எவ்வளோ இருக்கும், 2 to the power 16 இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 14-bit அட்ரஸ் லைனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 2 to the power 14, அதோட வேல்யூ இது. ஓகேங்களா, 16 3 8 4. உனக்கு இன்கேஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 10-bit மைக்ரோ ப்ராசஸர் அதோட மெமரி லொக்கேஷன் எத்தனை அட்ரஸ் லைன் இருக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ எவ்வளோ அட்ரஸ் லைன்னா இதான் ஃபார்மா, எத்தனை பிட் ப்ராசஸரோ அதை என்ன பண்ணி 2 to the power போட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் அதுதான் என்னது அட்ரஸ் லைனு. அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் அக்குமுலேட்டர், அக்குமுலேட்டருக்கு என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்றதான் சொல்லுவான். அக்குமுலேட்டர் இதுவும் அக்குமுலேட்டரும் ஒன் டைப் ஆஃப் த ரிஜிஸ்டர். இது என்ன அக்குமுலேட்டர் யூஸ் டு 8-bit ஸ்டோர், திஸ் ரிஜிஸ்டர் யூஸ் டு ஸ்டோர் 8-bit டேட்டா டு பர்ஃபார்ம் தி அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன். ரிசல்ட் ஆர் ஸ்டோர்டு இன்
அக்குமுலேட்டர் ரெண்டு நம்பரை நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஆட் ஆகி ஸ்டோர் ஆகுது எங்கே இருக்கும், அக்குமுலேட்டரில் இருக்கும். அக்குமுலேட்டர் அப்படின்றது ஒரு 8 பிட்டு, ஓகேங்களா. அடுத்தது ஃப்ளாக், என்னென்ன ஃப்ளாக் இருக்குது, ஜீரோ ஃப்ளாகு, கேரி ஃப்ளாகு, சைன் ஃப்ளாகு, பேரிட்டி ஃப்ளாகு, ஆக்சிலரி ஃப்ளாகு, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் அட்ரஸும் ரிஜிஸ்டர் இல்லை நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னது அட்ரஸிங் மோடு எத்தனை டைப்னு கேட்டுறாங்க, எத்தனை டைப் இருக்குது, ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட், அடுத்தது என்னது ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட், இதெல்லாமே இருக்குது, அதுதான் இங்கே சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடில் உங்களுக்கு இருக்குது எக்ஸாம்பிள் எப்படின்னா மூ ஆர் டி ஆறு டி ஆறு சத ஸ்டோர்ஸ் டெஸ்டினேஷன், இது வந்து ஆர் எஸ் அப்படின்றது சோர்ஸு, ஆர் டி அப்படின்றது டெஸ்டினேஷன். அப்போனா சோர்ஸ் ரிஜிஸ்டர், டெஸ்டினேஷன் ரிஜிஸ்டர், சோர்ஸ் ரிஜிஸ்டர், டெஸ்டினேஷன் ரிஜிஸ்டர், ரிஜிஸ்டர் இன்டைரக்ட். ஸோ ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அப்படின்றதுல மூ ஏகமா எம்னு இதெல்லாம் உங்களுக்கு ரிஜிஸ்டர் இன்டைரக்டாக வரும். அடுத்தது டைரக்ட், டைரக்ட்டுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆப்ரெண்டு 8 பிட் போர்ட்டு அட்ரஸ் ஆர் என்னது 16 பிட் மெமரி லொக்கேஷனாக இருக்கும். அது வந்து எக்ஸாம்பிள் இன்னு 84 கட்சி, ஓகேங்களா. நான் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன், உள்ள கண்டென்ட்டும் இதுலேயே இருக்குது, ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்தது இமிடியேட் அட்ரஸ், இந்த இன்ஸ்டன்ட் ஹேவிங் எ லெட்டர் ஐ ஆர் இமிடியேட் டேட்டா டெஸ்டினேஷன் ஆல்சோ, ஓகேங்களா. ஆல்சோ ஜம்ப்பு இதெல்லாம் என்னது, ஜம்ப்பு இதெல்லாமே என்னது உங்களுக்கு அட்ரஸிங், ஓகேங்களா. எந்த அட்ரஸ் இமிடியேட்டு, அதுக்கு எக்ஸாம்பிள் எம்விஐ ஏ 2H ஏடிஐ 47 இதெல்லாம், ஓகேங்களா. அப்படின்னா என்னன்னு கேட்க மாட்டாங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் இன்னும் 2-3 இடத்துல நான் அவங்களும் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா, வரும். அப்புறமேட்டு இம்ப்ளைட் அட்ரஸிங்னு ஒன்று இருக்கும். ஸோ இம்ப்ளைட் அட்ரஸிங் எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ் சேஞ்ச், ஓகேங்களா. அப்புறம் பிஎஸ்டபிள்யூ, நான் என்ன அப்படினா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேறு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிஎஸ்டபிள்யூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அப்புறமேட்டு ரொட்டேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன், என்னென்ன ரொட்டேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன், அது ஆர்எல்சி, அப்புறம் ஆர்ஆர்சி, ஆர்ஏஎல், ஆர்ஏஆர், ஆர்எல்சி அப்படின்னா ரொட்டேட் அக்குமுலேட்டர் லெஃப்ட்டு, ரொட்டேட் அக்குமுலேட்டர் ரைட்டு, ரொட்டேட் அக்குமுலேட்டர் லெஃப்ட்டு த்ரூ கேரி, ஓகேங்களா. அதை நான் வச்சுக்கோங்க, ரொட்டேட் அக்குமுலேட்டர் ரைட்டு த்ரூ கேரி, இதெல்லாம் பார்த்துக்கணும், ஓகேங்களா. அதெல்லாம் கேள்வி வரும். அடுத்தது ஆப்ரேட்டிங் மோடு, என்னென்ன ஆப்ரேட்டிங் மோடு அப்படின்னா உங்களுக்கு பிட் செட்டு, ரீசெட்டு மோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஐஓ மெத்தட், ஐஓ மெத்தடில் உங்களுக்கு வந்து 0, 1, 2 அப்படின்னு இருக்கும். 0 அப்படின்னா சிம்பிள் இன்புட், இதுதான் முக்கியம், இவ்வளோ நேரம் படிச்சிருக்கோம், இந்த ஏரியாவில் ரொம்ப முக்கியமானது, இது கேட்பாங்க பார்த்துக்கோங்க. என்னது இந்த ஏரியாவை கேட்பாங்க, இதில் என்ன சொல்கிறாங்க, மோடு 0 அப்படின்றது சிம்பிள் ஐஓ மோட், மோடு 1 அப்படின்றது இன்புட் அவுட்புட் வித் ஹேண்ட் ஷேக், நோட் பண்ணிக்கணும், ஹேண்ட் ஷேக்கு 0, 1, 2. ஸோ ரெண்டுக்கு என்ன சொல்லுவோம், பை டைரக்ஷன் ஐஓ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், பை டைரக்ஷன் ஐஓ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். அடுத்தது ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், 16 பிட்டு எது எதுக்கு இருக்கும்னு சொல்லி படிச்சிருக்கோம், ஸ்டாக் பாயிண்ட் இருக்கும், ப்ரோக்ராம் கவுண்ட் இருக்கும், 16 பிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அதை மறுபடியும் நாங்கள் போட்டிருக்கோம், ஏன்னா அதெல்லாம் இம்பார்ட்டன், அதெல்லாம் இம்பார்ட்டனாக இருக்காது, வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தது ரிஜிஸ்டர் பேர், நம்ம ஹெச்எல் பேர்னு சொல்லுவோம்ல நார்மலாக, ஹெச்எல் பேர், ஹெச்எல் பேர், வேறு என்ன பேர் இருக்குது அப்படின்னா பிசி ஒரு பேரு, டிஇ ஒரு பேரு, அப்புறம் ஹெச்எல் அப்படின்றது இன்னொரு பேரு. அடுத்தது என்ன சிக்னல், என்ன சொல்கிறான் அப்படின்னா சிக்னல் கிளாஸிஃபிகேஷன், ஓகேங்களா. ஆல் த சிக்னல் 8085 கிளாஸிஃபைன்னு 6 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ 8085 சிக்னல் எத்தனை குரூப்பாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 6 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அதுதான் என்னது, அட்ரஸ் பஸ்ஸு, டேட்டா பஸ்ஸு, கண்ட்ரோல் ஸ்டேட்டஸ் சிக்னல், பவர் சப்ளை ஃப்ரீக்குவன்சி, எஸ்எம்லி இன்டிமேட்டட் சிக்னல், அப்புறம் சீரியல் ஐஓ போர்ட்டு, சீரியல் ஐஓ போர்ட்டு, பார்த்துக்கோங்க. வேகமாக போகிறனால நம்ம வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா டேட்டாவும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுலேயே கொடுத்துட்டேன் உங்களுக்கு, ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு என்னது, வாட் ஆர் த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம்டு ஆன் டேட்டா இன் 8085, என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த வேரியஸ் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம், என்னென்ன ஸ்டோர் 8-bit டேட்டா பர்ஃபார்ம், அர்த்மெட்டிக் லாஜிக் ஆப்ரேஷனு, அடுத்தது டெஸ்ட் ஃபார் கண்டிஷனு, சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷனு, ஓகேங்களா. அடுத்தது என்னது, ஸ்டோர் டேட்டா டெம்பரவரிலி டூரிங் தி எக்ஸிக்யூஷன் இன் தி டிஃபைன்டு ரீட் ரைட் டெம்பர மெமரி லொக்கேஷன் கால் தி ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம்டு ஆன் டேட்டா இன் 8085, என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுன்னா
ஃபஸ்ட்டு திருப்பி சொல்கிறேன், ஸ்டோர் 8-bit டேட்டா, அப்புறமேட்டு என்ன அது பர்ஃபார்ம் அர்த்மெட்டிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன், அடுத்து டெஸ்ட் ஃபார் கண்டிஷன், சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் ஸ்டோர் டேட்டா டெம்பரவரி டூரிங் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் ரீட் ரைட் மெமரி லொக்கேஷன். ஓகேங்களா, அந்த ரீட் ரைட் மெமரி லொக்கேஷன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் என்ன ஒரு பெச்சு ஒரு சே என்ன அது ஒரு டேட்டாவை நான் ஃபெச் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றது கேள்வி. ஓகேங்களா, இந்த ஆர்டரை மாற்றி போட்டு கேட்பாங்க, பார்த்துக்கணும். ஆர்டர்லாம் ஃபிக்ஸடான ஆர்டர் தான், நீங்கள் அப்படி என்ன பண்ணிக்கோங்க, ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகேங்களா, என்னென்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் ஆர் இன்வால்வ் டு ஃபெச் த பைட். இப்போ பைட்டை நான் ஃபெச் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னா 4 steps ஆர்டரை மாற்றி மாற்றி கொடுத்து கேட்பாங்க. ஓகேங்களா, ஜம்பிள் ஆகியிருக்கும், நீங்கள் என்ன பண்ணணும் ஆர்டர் கேட்கும்போது கரெக்டாக. ஃபஸ்ட் என்னது பிசி பிளேஸு 16-bit மெமரி அட்ரஸ் ஆன் தி அட்ரஸ் பஸ், அடுத்தது என்னது கண்ட்ரோல் யூனிட் சென்ட் தி கண்ட்ரோல் சிக்னல் RD டு எனேபிள் மெமரி சிப்பு. ஓகேங்களா, அடுத்து பைட்டு ஃப்ரம் தி மெமரி லொக்கேஷன், பைட்டு ஃப்ரம் மெமரி லொக்கேஷன் பிளேஸ் ஆன் தி டேட்டா பஸ், எங்காவது பிளேஸ் பண்ணால் டேட்டா பஸ்ஸில். ஓகேங்களா, அடுத்தது த பைட் இஸ் பிளேஸ் இன் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடர் ஆஃப் தி மெம் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் டாஸ்க்கு டேரிங் அவுட் தி அக்கார்டிங் டு தி இன்ஸ்ட்ரக்ஷன் அக்கார்டிங் டு தி இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஆர்டரை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க, குழப்பிக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னா என்ன, மிஷின் சைக்கிள்னா என்ன, டி ஸ்டேட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள், ஃபஸ்ட்டு என்னது இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படின்னா டைம் ரிக்வயர் ஃபார் கம்ப்ளீட் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா, மிஷின் சைக்கிள் அப்படின்றது டைம் ரிக்வயர் ஃபார் தி ஒன் ஆப்ரேஷன் டு அக்சஸ் தி மெமரி, ஒன் ஆப்ரேஷன் டு அக்சஸ் தி மெமரி. ஓகேங்களா, மெமரி ஐஓ. ஓகேங்களா, அடுத்தது டி சைக்கிள் அப்படின்னா ஒன் சப்டிவிஷன் ஆஃப் தி ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் இன் ஒன் கிளாக் சைக்கிள் பர்ஃபார்ம் பண்ணுறது தான் டி சைக்கிள். ஓகேங்களா, இது ரிவிஷனுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங், ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஒரு அடி ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கோத்ரூ பண்ணியிருந்தேன், கடக்கடக்கடா நான் சொல்கிறது புரியும், இல்லைன்னா சார் ஏதோ புதுசாக சொல்லிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு புரியாமல் உட்காந்துட்ருப்பீங்க. ஓகேங்களா, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன சொல்கிறோம், ஹவு மெனி மிஷின் சைக்கிள்ஸ் 8085 என்னென்ன மிஷின் சைக்கிள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக மிஷின் சைக்கிள் தான். ஆப்போட் பெச்சு மெமரி ரீடு மெமரி ரைட் ஐஓ ரீடு ஐஓ ரைட்டு. ஓகேங்களா, அதுக்கு அப்புறமேட்டு இன்டரப்ட் அக்னாலஜ்மெண்ட்டு இதெல்லாம் நார்மலாக சொல்லிடுவோம், இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பஸ் ஐடியல் அப்படின்னு சொல்லி எத்தனை இருக்குது, 7 மிஷின் சைக்கிள் இருக்குது. எத்தனை மிஷின் சைக்கிள் இருக்குன்னு கேட்பாங்க, அதுவே ஒரு கேள்வி தான், 7 மிஷின் சைக்கிள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆப்போ வச்சு மெமரி ரீடு ரைட்டு ஐஓ ரீடு ரைட்டு இன்டரப்ட் அக்னாலஜ்மெண்ட்டு பஸ் ஐடியல். அடுத்து ஹோல்டுனா என்ன, ரெடினா என்ன, எஸ்ஐடினா என்ன அப்படின்னு சொல்கிறோம். ஹோல்டுனா உங்களுக்கே தெரியும், என்னது ஒரு நிமிஷம் இம்பார்ட்டன் பாயிண்ட் நானே அண்டர்லைன் பண்ணிடுறேன். இந்த ஹோல்டுனா என்னது உங்களுக்கு, ஹோல்டுனா என்னன்னு சொல்லணும். இப்போ ஹோல்டு, அதுக்கப்புறம் நான் ரெடிடு, அப்புறம் எஸ்ஐடி. ஸோ ஹோல்டு அப்படின்னா பெரிய பெரல் சச்எஸ் எம்டிஏ கண்ட்ரோல் டு ரிடியூஸ் டிங் தி யூஸ் ஆஃப் தி அட்ரஸ் பஸ் அட்ரஸ் பஸ் எது டிஎம்ஏ கண்ட்ரோலர் ரிடியூஸ் திங் டு தி யூஸ் ஆஃப் தி அட்ரஸ் பஸ் ஓகேங்களா, இது வந்து டிஎம்ஏ அப்படின்றது என்னது பெரிபரல்ஸ் அட்ரஸ் பஸ் அதெல்லாம் ஓகே, அட்ரஸ் பஸ் அப்படியே வந்துடும். அடுத்தது என்னது ரெடி, ரெடினா இது டிலே ஆஃப் தி மைக்ரோ ப்ராசஸர் ரீட் ஆர் ரைட் சைக்கிள் அன்டில் ஏ ஸோ ரெஸ்பாண்டிங் தி பெரிபரல் இஸ் ரெடி டு சென்ட் அக்செப்ட் டேட்டா சென்ட் அண்ட் அக்செப்ட் டேட்டா. அடுத்தது எஸ்ஐடி, எஸ்ஐடி அப்படின்றது சீரியல் டேட்டா பிட், சீரியல் டேட்டா பிட் என்ன சொல்லணும், இஸ் யூஸ்ட் டு அக்செப்ட், நல்லா பார்த்துக்கோ, அக்செப்ட் சீரியல் டேட்டா பிட் பை பிட், ஒரு ஒரு பிட்டாக என்ன பண்ணும் இது அக்செப்ட் பண்ணும். எஸ்ஐடி அப்படின்றது என்னது யூஸ்டு டு அக்செப்ட், நல்லா பார்த்துக்கோங்க, அக்சஸ் இல்லை அக்செப்ட் சீரியல் டேட்டா பிட் பை பிட். ஓகேங்களா, இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹோல்டிங் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஹோல்டு அப்படின்றது என்னது
இண்டிகேட் தி பெரிபரல் சச் அஸ் பெரிபரல் ஐஓ டிவைஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இண்டிகேட் தி பெரிபரல் சச் அஸ் டிஎம்ஏ, எக்ஸாம்பிளுக்கு டிஎம்ஏவே போட்டிருக்காங்க. டிஎம்ஏ கண்ட்ரோல் இஸ் ரிக்யூஸ்டிங் தி ஆக்ஸ் யூஸ் தி அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ் கண்ட்ரோல் பஸ். அதாவது வேற ஒரு பெரிபரல்ஸ் வந்து ஓகேங்களா நம்மளோட மைக்ரோ ப்ராசஸரில் இருக்கிற டேட்டா பஸ்ஸு அட்ரஸ் பஸ்ஸு கண்ட்ரோல் பஸ்ஸு ஓகேங்களா இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும் அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான சிக்னலாக ஹோல்டு. அடுத்தது அதுக்கான ரிக்வெஸ்ட் கொடுக்கறது அக்சஸ்னால் அதுக்கு நம்ம என்ன ரிக்வெஸ்ட் பண்ணணும்ல எனக்கு அட்ரஸ் பஸ் வேணும் டேட்டா பஸ் வேணும் அந்த ரிக்வெஸ்டிங் பேர் தான் என்ன அது ஹோல்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஹோல்டு ரெடி அப்புறம் எஸ்ஐஎம்டி பார்த்துக்கணும். அக்செப்ட் த சீரியல் டேட்டா பிட் பை பிட் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு ராங்கான கேள்வியாக போயிடும் ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்கிறோம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி 80 இன் ஃபாலோயிங் 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனைய 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன், அர்த்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன், லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன், பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் மிஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் நான் எத்தனை கேட்டகரியாக பிரிக்கேன்னா 5 கேட்டகரியாக பிரிக்கிறோம். அந்த 5 கேட்டகரிக்கு நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள்ஸோட இருக்கு. ஸோ என்னது டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேங்களா இதெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்தது என்னது லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன், பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன், மிஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அடுத்தது எல்டிஏனா என்ன, எஸ்டிஏனா என்ன, டிடிஏனா என்னன்னு நம்ம என்னது ஹோல்டு ரெடி எஸ்ஐஎம்டி சொன்னோமா அதே மாதிரி இதையும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். இது எல்லாமே இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு வரும். எல்டிஏ அப்படின்னா காப்பீஸ் டேட்டா பைட் இன்டூ தி அக்குமுலேட்டர் ஃப்ரம் தி மெமரி லொக்கேஷனா பை 16-bit அட்ரஸ். அடுத்தது எஸ்டிஏ அப்படின்னா காப்பி த டேட்டா பை இங்கேயும் அதே தான் அப்படியே வரும் அதே வந்துக்கிட்டு இருக்கும் மெமரியில் இருக்க ஸ்பெசிஃபைடு பை தி 16-bit அட்ரஸ். ரெண்டுமே ஒரே அளவுக்கு சேமாக தான் வரும் ஓகேங்களா. அடுத்தது பார்த்துக்கோங்க ஸோ எல்டிஏனா என்ன காப்பி தி டேட்டா பை இன்டூ டேட்டா பை இன்டூ இந்த இடத்துல பாருங்கள் எல்டிஏக்கும் எஸ்டிஏக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தெரிஞ்சால் தான் உன்னால் ஈஸியாக மக்க பண்ண முடியும். ஸோ எல்டிஏ அப்படின்னா என்ன எல்டிஏனா காப்பி தி டேட்டா பைட் இன்டூ ஏ அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி லொக்கேஷன் ஸ்பெசிஃபைடு பை தி 16-bit அட்ரஸ். இதுவே எஸ்டிஏனா என்ன அப்படின்னா டேட்டா பைட் ஃப்ரம் தி அக்குமுலேட்டர் இன் தி மெமரி லொக்கேஷன் ஸ்பெசிஃபைடு பை தி 16-bit அட்ரஸ். ஸோ ரெண்டுக்குமே வேற வேற இதுங்கள பாருங்க இன்டூ டேட்டா பைட் இன்டூ டேட்டா பைட் ஃப்ரம் டேட்டா பைட் இன்டூ அக்குமுலேட்டர் டேட்டா பைட் ஃப்ரம் அக்குமுலேட்டர் ஓகேங்களா. குழப்பிட்டீங்கன்னா தப்பாக வந்துடும் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்தது டிஏஏ டிஏஏ அப்படின்னா சேஞ்ச் தி கண்டென்ட் ஆஃப் தி அக்குமுலேட்டர் ஃப்ரம் பைனரி ஆஃப் 4-bit பிசிடி டிஜிட்டு. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம்ல அந்த குரூப் ஆஃப் 1-byte இன்ஸ்ட்ரக்ஷன் 2-byte இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்து என்னது 3-byte இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி 3 குரூப்பாக இருக்குது. அது 1-byte இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் 2-byte இன்ஸ்ட்ரக்ஷனும் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ 3-byte இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஜம்ப்பு 3-byte இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஜம்ப்பு அப்புறம் அட்ரஸிங் மோடுன்னு என்னது இமீடியட் அட்ரஸிங் மோடு ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடு டைரக்ட் அட்ரஸிங் மோடு இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு இம்ப்ளைட் அட்ரஸிங் மோடு இதோட எக்ஸாம்பிள் எல்லாம் ப்ரீவியஸாக பார்க்குறோம். எக்ஸாம்பிள் முக்கியம் ஓகேங்களா. அடுத்தது ரிஜிஸ்டர் அதாவது டபுள்யூ ரிஜிஸ்டரு ஹெச்எல் எல்லாமே இப்போ பேர் பேர் பேர்னு சொல்லியிருக்கோம்ல ஹெச்எல் பேரு பிசி பேரு அது மாதிரி டபுள்யூ அப்படின்னு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும் அது 8-bit அது டெம்பரவரி ரிஜிஸ்டர். அப்புறம் இசட் அப்படின்றது ஒரு டெம்பரவரி ரிஜிஸ்டரு பி அப்படின்றது ரிஜிஸ்டர் இங்கே பாருங்க டெம்பரவரி டெம்பரவரி இதெல்லாம் ரிஜிஸ்டர் 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 ஓகேங்களா. எல்லாமே எத்தனை பிட்டு 8-bit இது வரையும். அதுக்கப்புறம் 16-bit ரிஜிஸ்டருக்கு எக்ஸாம்பிள் தான் ஸ்டாக் பாயிண்டர் ப்ரோக்ராம் கவுண்டர் ஓகேங்களா. அடுத்தது அசம்பிளர் அசம்பிளர் அப்படின்றது என்ன அப்படின்னா அசம்பிளர் டிரான்ஸ்லேட் தி அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இன்டு டெக்ஸ்ட். நல்லா பாருங்க திருப்பி சொல்கிறேன்
அசம்பிளரு. இதில் என்ன அசம்பிளர், நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா, நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். அந்த டெஃபினேஷனை தெளிவாக பார்த்துட்டு போனாலே போதும். அசம்பிளர்னா என்ன, லோடர்னா என்ன, லிங்கர்னா என்ன, எல்லாமே நானே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம என்ன, அது அசம்பிளர். ஸோ அசம்பிளர் அப்படின்றது என்ன அப்படின்னா, அசம்பிளர் டிரான்ஸ்லேட் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் டெக்ஸ்ட், அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் டெக்ஸ்ட் விச் கிவன் தி இன்புட் டு அசம்பிளர் டு என்னாவது பைனரி ஈக்குவலண்ட். பைனரி ஈக்குவலண்ட் அப்போ அசம்பிளி என்ன பண்ணுது, நம்ம டைப் பண்ணுறதை பைனரி ஈக்குவலண்டாக மாற்றி கொடுக்குது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோ மட்டும் படிச்சுட்டு போனால் போதும். அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோடர். ஸோ லோடர் என்ன பண்ணும் அப்படின்னா, லோடர் காப்பீஸ் அ ப்ரோக்ராம் இன் டு த கம்ப்யூட்டர்ஸ் மெயின் மெமரி அட் தி லோடு டைம் அண்டு பிகினிங் ஆஃப் தி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அட் தி எக்ஸிக்யூஷன் டைம் ஓகேங்களா. இது வந்து என்ன பண்ணால் லோடர் பண்ணும். நெக்ஸ்ட் லிங்கர். லிங்கர் என்ன பண்ணும் அப்படின்னா, வார்த்தையிலே இருக்கு லிங்க், இந்த ப்ரோக்ராம் யூஸ் டு ஜாயின் டுகெதர் செவரல் ஆப்ஜெக்ட் ஃபைல் இன் டு ஏ ஒன் லார்ஜ் ஆப்ஜெக்டிவ் ஃபைல் ஓகேங்களா. லிங்கரோட ஒர்க், லிங்க்னாலே பேர் இருக்கு, லிங்க் எதை என்ன பண்ணுறது கனெக்ட் பண்ணுறது, எதை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் ஃபைல், குட்டி குட்டி ஆப்ஜெக்ட் ஃபைலாம் கனெக்ட் பண்ணி பெரிய ஆப்ஜெக்ட் ஃபைலாம் மாற்றி கொடுக்குது. அப்புறம் இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன். இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், அதை என்ன பண்ண கட் பண்ணிவிட்டு வேற ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ண சொல்லணும், மறுபடியும் அந்த ப்ரோக்ராம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரிஜினல் ப்ரோக்ராமுக்கு வர சொல்லணும், அதுதான் என்னது இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீனு. அடுத்து வேரியஸ் ப்ரோக்ராம்னு டேட்டா டிரான்ஸ்ஃபர் மெத்தட். என்னென்ன டேட்டா டிரான்ஸ்ஃபர் மெத்தட் இருக்குது அப்படின்னா, சிங்கர்னஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர், அசிங்கர்னஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர், இன்டரப்ட் ட்ரிவன் டேட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி பேருங்களாம் இருக்குது. அடுத்தது லிஸ்ட் ஆஃப் தி ஆப்ரேஷன் மோட் ஆஃப் 8085. இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. ஐஓ ஃபஸ்ட் இருக்கிறது ஐஓ, அடுத்தது ஐஓ மீன்ஸ் ஐஓ மோடு, இன்புட் அவுட்புட் மோடு, அப்புறம் மோடு 0, மோடு 1, மோடு 2 ஓகேங்களா. இது எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும், ஐஓ மோட்லேயே இதெல்லாம் வந்துடும். அடுத்தது பிட் செட்டு ரீசெட்டு மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும், பார்த்துக்கோங்க. பிட்டு ரீசெட்டு செட்டு ரீசெட்டு ஓகேங்களா. ஸோ ஐஓ மோடு, அந்த ஐஓ மோடில் மோடு 0, மோடு 1, மோடு 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமேட்டு தனியாக என்னது பிட் செட்டு ரீசெட்டு மோடு ஓகேங்களா. சும்மா இது ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க, புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இதெல்லாமே புதுசாகவே தெரியும், பார்த்துக்கோங்க. அடுத்தது என்னது சைஸ் ஆஃப் த போர்ட்டு. போர்ட் ஏ அப்படின்றது 8 பிட்டு, போர்ட் பி அப்படின்றது 8 பிட்டு, போர்ட் சியு அப்படின்றது 4 பிட்டு, போர்ட் சிஎல் அப்படின்றது 4 பிட்டு ஓகேங்களா. அப்பரு லோயரு, இது வந்து அப்பருனா மேங்கேட்டர் எம்எஸ்பி, லோயர் அப்படின்றது உங்களுக்கு வந்து எல்எஸ்பி சைடில் வந்துடும். அடுத்து ஹார்ட்வேர் இன்டரப்ட் சாஃப்ட்வேர் இன்டரப்ட். ஸோ ஹார்ட்வேர் இன்டரப்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ட்ராப்பு ஆர்எஸ்சி 7.5, 6.5, 5.5, ஐஎன்டி, அது எல்லாமே எந்த இன்டரப்டில் வரும் அப்படின்னா ஹார்ட்வேர் இன்டரப்டில் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு என்னது சாஃப்ட்வேர் இன்டரப்ட் ஆர்எஸ்சி 0-7 வரைன்னு சொல்லியிருக்கோம், அதுதான் இங்கே நம்ம மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் எழுதியிருக்கோம். அடுத்தது வந்து ஹையர் ஆர்டர் லோயர் ஆர்டர் ரிஜிஸ்டர், பிளாக் கால்டு லோயர் ஆர்டர் ரிஜிஸ்டர், அக்கோமேட்டர்ஸ்க்காக ஹையர் ஆர்டர் ரிஜிஸ்டர். ரிஜிஸ்டர்லேயே இது ஹையர் ஆர்டர் லோயர் இன்டரப்டில் நம்ம எப்படி ஹையர் ஆர்டர் இன்டரப்ட் லோயர் ஆர்டர் இன்டரப்ட்னு சொல்கிறோமே, இப்போ அதே மாதிரி ரிஜிஸ்டர்லேயே ஹையர் ஆர்டர் இன்டர் லோயர் ஆர்டர் இன்டரப்ட்னு சொல்லுவோம். ஹையர் ஆர்டர் ரிஜிஸ்டர் அதாவது இன்டரப்டில் நம்ம ஹையர் ஆர்டர் லோயர் ஆர்டர்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறோம், ரிஜிஸ்டர்லேயும் ஹையர் ஆர்டர் லோயர் ஆர்டர் சொல்லுவோம். ரிஜிஸ்டரில் நீ புதுசாக படிப்போம், இன்டரப்டில் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ரிஜிஸ்டரில் படிக்கும்போது அக்கோமுலேட்டர் அப்படின்ற ஹையர் ஆர்டர் ரிஜிஸ்டர், ஃப்ளாக்ன்றது லோயர் ஆர்டர் ரிஜிஸ்டர். அடுத்தது லெவல் சென்சிட்டிவ் அப்படின்றது எது எது அப்படின்னா, ஆர்எஸ்டி 7.5, ஆர்எஸ்டி 7.5 அப்படின்றது ரைசிங் எட்ஜி எட்ஜி ட்ரிகரிங், ரைசிங் எட்ஜி ட்ரிகரிங் ஓகேங்களா. ரைசிங் எட்ஜி ட்ரிகரிங் இன்டரப்ட், ரைசிங் எட்ஜி ட்ரிகரிங் இன்டரப்ட். அடுத்தது என்னது அதாவது இது வந்து லெவல் ட்ரிகரிங் இன்டரப்ட்டுக்கு இது எல்லாமே வந்தோம், 6.5, 7.5 ஆகி லெவல் ட்ரிகரிங் இன்டரப்ட் ஓகேங்களா. ஸோ 7.5 அப்படின்றது என்னது, நாட் ஏ லெவல் சென்சிட்டிவ், நாட் ஏ லெவல் சென்சிட்டிவ் ஓகேங்களா. அடுத்தது மாஸ்கபிள் இன்டரப்ட், உங்களுக்கே தெரியும் மாஸ்கபிள் நான் மாஸ்கபிள் அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். மாஸ்கபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த இன்டரப்ட் கேன் பி டேர்ன் ஆஃப் பை ப்ரோக்ராமர் இஸ் நோன் அஸ், ஒரு ப்ரோக்ராமரால் ஒரு இன்டரப்டை எனேபிள் டிசேபிள் பண்ண முடியும் அப்படின்னா அதெல்லாம் எங்கே போயிடும், மாஸ்கபிள் இன்டரப்டுக்குள்ளே ஓடி போயிடும். நான் மாஸ்கபிள் இன்டரப்ட் அப்படின்னா நெவர் டேர்ன் ஆஃப், நெவர் டேர்ன் ஆஃப் எதுவுமே பண்ண முடியாது, டேர்ன் ஆஃப் பண்ண முடியாது ப்ரோக்ராமரால் ஓகேங்களா, அதான் இங்கே சொல்லுவாங்க. ஸோ மாஸ்கபிள் இன்டரப்ட் அப்படின்னா
டேர்ன் ஆஃப் தி ப்ரோக்ராமர், என்னால் டேர்ன் ஆஃப் பண்ண முடியும், டேர்ன் ஆஃப் என்னால் பண்ண முடியாதான், அது வந்து நான் மாஸ்கபிள் இன்டரப்ட். மாஸ்கபிள் இன்டரப்டுக்கு எக்ஸாம்பிள் தான் இது ஃபுல்லாக. நான் மாஸ்கபிளுக்கு என்ன எடுத்துக்காட்டா அப்படின்னா ட்ராப்பு. நான் மாஸ்கபிளுக்கு எடுத்துக்காங்களே என்னது ட்ராப்பு, பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபைவ் கேட்டகரி ஆஃப் 8080 எக்ஸாம்பிள், இதுவும் நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டேட்டா டிரான்ஸ்ஃபரு, அர்த்மெட்டிக்கு, லாஜிக்கலு, பிரான்ச்சு, இதுக்கான எக்ஸாம்பிள் இதெல்லாமே. இதெல்லாமே என்னது எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க, நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த கண்ட்ரோல் லிஸ்ட் ஆஃப் த ஃபோர் இன்ஸ்ட்ரக்ஷன் விச் கண்ட்ரோல் தி இன்டரப்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி 8085. இது என்னன்னா நாலு இன்ஸ்ட்ரக்ஷன், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எதை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் தி இன்டரப்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் 8085. அது வந்து டிசேபிள் இன்டரப்ட், எனேபிள் இன்டரப்ட், ரிம்மு, சிம்மு. ரிம்முனா என்னது ரீடு இன்டரப்ட் மாஸ்க்கு, சிம்மு அப்படின்னா செட் இன்டரப்ட் மாஸ்க்கு ஓகேங்களா. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் புரியுதுங்களா. புதுசாக கற்றுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ஒத்து வராது, ஏன்னா நம்ம டீப்பாக என்ன பண்ணல உங்களுக்கு ஃப்ளோவாக போகல, அதாவது ஆர்டராக வரல. ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வரப்போகிற எக்ஸாம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாம் மாஸ்க்கு எக்ஸாமுக்காக தான் மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சில இடத்துல டவுட் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூனிட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சந்திப்பேன். இந்த வீடியோ கொஞ்சம் வேகமாக தான் போகும். இண்டிவிஜுவலாக படிக்கணும் அப்படின்னா இதுக்கான நம்ம அகாடமிக் வீடியோஸ் நிறையா இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஒவ்வொருத்தையும் பற்றி ஒவ்வொன்றத்தை பற்றியும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.